பூண்டு பசுமஞ்சள் தேங்காயை வச்சு ஒரு சுவையான சட்னி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பூண்டு பத்துலேருந்து பன்னெண்டு பல் எடுத்திருக்கேன் பசு மஞ்சள் ஒரு விரல் நீளம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரை மூடி காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒன்று தான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட கூட்டிக்கோங்க உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த பசுமஞ்சளை வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ வானலில் வந்து எண்ணெயை வச்சு சூடு எறின உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கு அடுத்தது பூண்டு போட்டு வதக்கணும் பூண்டு போட்டு நல்லா செவக்க வத வதங்கின உடனே பசு மஞ்சள் வெட்டி வச்சோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்குங்க இது ஓரளவு வதங்கின உடனே தேங்காயை இனாமல் இதில் சேர்த்து வதக்கணும் நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் விட வேண்டாம் ஒரு கலரு கலரி அடுப்பை நிறுத்திடுங்க இப்போ இதனோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இப்போ நல்லா இது ஆறுன உடனே அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரிச்சு நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன் பெருங்காயம் வேணா போடலாம் கறிவேப்பிலையும் போடலாம் இது இட்லி தோசை சாதத்துக்கு துவையல் மாதிரி இது ரொம்பவே சுவையா இருக்கும் இந்த பூபதே சட்னி நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்க இந்த சட்னி மட்டும் இல்லாமல் உணவில் நம்ம எப்படியெல்லாம் இந்த மூணு பொருட்களையும் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் நாம் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பூபதே தோசை பூபதே சப்பாத்தி அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அதுக்கான செய்முறை தமிழிலம் யூடியூப் சேனலில் இருக்குது கற்பூரில் டீ துளசி டீலையும் நான் பசு மஞ்சளை சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி